Hi students, this is Thirumala Max YouTube channel. 10th standard, 11th standard and 12th standard Tamil Nadu Government Public Examination 2024 do's and don'ts for candidates. அதாவது தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் கோ த்ரூ த வீடியோ அண்ட் யூ வில் கெட் அ பெனிஃபிட் ஆஃப் தட். லெட் அஸ் கோ டு த வீடியோ நாவ். ஸோ முயற்சி பிளஸ் பயிற்சி விச் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. ஐ ஆல்வேஸ் சே தட் முயற்சியும் பயிற்சியும் தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் அ வெற்றி மை டியர் சில்ட்ரன். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். முயற்சியும் பயிற்சி இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு கெட் வெற்றி. இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். மேக் எ ஹேபிட் டு திங்க் தட் எவ்ரி எக்ஸாம் வில் பி த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் யுவர் ட்ரீம் ஹேஸ் ஜஸ்ட் பிகன். எந்த ஒரு தேர்வு நீங்கள் எழுதினாலும் நீங்கள் அந்த தேர்வு என்னுடைய பெஸ்ட் தேர்வு என்று நினச்சி நீங்கள் எழுதினா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு சக்சீட் இன் யுவர் லைஃப் மை டியர் சில்ட்ரன். And your journey towards your dream has just begun. The thing is that you are going to write the public examination. That is your career starter. So please make note of that. And the 11th and 12th standard also, there is a career path finder process going on to be there. So please make note of that and make a use of this. Let us go to the detailed explanation about the do's and don'ts of this public examination, my dear children. The first one, பார்த்தீங்கன்னா நீங்க do's. தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடியவை எதை எதெல்லாம் நம்ம செய்யணும் ன்றதை பற்றி சில பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட் மை டியர் சில்ட்ரன். முகப்பு சீட்டில் உரிய இடத்தில் கையொப்பம் இட வேண்டும். தட் இஸ் புட் யுவர் சிக்னேச்சர் இந்த டாப் ஷீட் இன் த அப்ரோப்ரியேட் பிளேஸ். அங்கே வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் முகப்பு சீட்டில், அதில் இருக்கிற இடத்துல நீங்கள் யூ ஹாவ் டு சைன் த ஆன்சர் ஷீட், டாப் ஷீட் இன் த அப்ரோப்ரியேட் பிளேஸ். செகண்ட் ஒன் இஸ் வினாத்தாளில் ஒரு பக்கத்திற்கு 20 முதல் 25 வரிகள் வரை எழுத வேண்டும். ரைட் 20 to 25 லைன்ஸ் இன் அ பேஜ். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா 20 to 25 பேஜ் லைனில் லைன் மட்டும்தான் நீங்கள் ஒரு பேஜுக்கு எழுத வேண்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதுறத பிளான் பண்ணுங்கள். ஸோ ப்ராபப்ளி இந்த ரேஞ்ச் ஆஃப் 21-22 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா தட் வில் பி அப்ரோப்ரியேட். ஸோ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். த தேர்ட் ஒன் இஸ் வினாத்தாள் இரு புறத்திலும் எழுத வேண்டும். தட் யூ ஆல்வேஸ் நோ தட் ரைட் answers in both sides of the paper. வினாத்தாளில் இருக்கிற ரெண்டு சைடுமே நீங்கள் யூ ஹாவ் டு கிவ் ஆன்சர்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் செய்முறைகள் யாவும் விடைத்தாளின் கீழ்ப்பகுதியில் இடம்பெற வேண்டும். அதாவது ஆல் ஒர்க்ஸ் மஸ்ட் பி டன் ஆன் த லோயர் பார்ட் ஆஃப் த பேஜ். அதாவது நீங்கள் ரஃப் காப்பியில் எழுதுறது எல்லாமே இட் ஹாஸ் டு பி ரிட்டன் ஆன் த லோயர் பார்ட் ஆஃப் த பேஜ். கீழ்ப்பகுதியில் ஒரு கோடு போட்டு நீங்கள் எழுத வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சரியான வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். வினா எண் எழுதாத மற்றும் தவறான வினா எண்கள் குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்ய மாட்டாது. நல்லா கவனிங்க, கரெக்டான வினா எண் நம்பர் கொஸ்டின் நம்பர் யூ ஹேவ் டு புட் கரெக்ட்லி. ஸோ கொஸ்டின் பேப்பர் நம்பர் நீங்கள் கரெக்டாக தவறாமல் வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். வினா எண் எழுதாத மற்றும் தவறான வினா எண், தப்பான வினா எண் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டு எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் த கொஷின் நம்பர்ஸ் வித்தவுட் ஃபெயில், ஆன்சர்ஸ் வித்தவுட் கொஷின் நம்பர்ஸ் அண்ட் ராங் கொஷின்ஸ், ஆன்சர் வித்தவுட் கொஷின் நம்பர்ஸ் அண்ட் ராங் கொஷின்ஸ் நம்பர்ஸ் வில் நாட் பி என்டர்டைன்ட், வில் நாட் பி வேல்யூடு. ஸோ அதனால் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான பாயிண்ட், சரியான வினா எண் தவறாமல் எழுத வேண்டும். வினாயன் எழுதாத மற்றும் தவறான வினாயன் குறிப்பிட்டிருந்தால் எழுதப்பட்ட விடைகள் மதிப்பீடு செய்யப்பட மாட்டாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இரு விடைகளுக்கிடையே இடைவெளி விட்டு எழுத வேண்டும். ஸோ லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் டூ ஆன்சர்ஸ். ஸோ ஒரு ஒரு கேள்விக்கும் எழுதும்போது நல்ல ஒரு இடைவெளி விட சொல்கிறாங்க. ஸோ இரு விடைகளுக்கிடையே இடைவெளி விட்டு எழுத வேண்டும். லீவ் ஸ்பேஸ் பிட்வீன் டூ ஆன்சர்ஸ். யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். தன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வினாத்தாளின் வரிசை. அதாவது உங்களுக்கு கோடு செட் கொடுப்பாங்க, செட் ஏவா இல்லை பிஆன்ற மதிப்பெண்கள் பக்கத்தில் குறிப்பிடல் வேண்டும். ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பர் புக்லெட்டில் வந்து ஏ ஆர் பி ஷுட் பி மென்ஷன் இந்த மார்க்கிங் பேஜ். ஸோ அந்த மார்க்கிங் பேஜில் குறிப்பிடப்பட வேண்டும் என்னென்னா ஏ அல்லது பின்றதோ அந்த பாயிண்டை நீங்கள் குறிப்பிட செய்யணும். நெக்ஸ்ட் ஒன் விடைத்தாளில் நீளம் அல்லது கருப்பு மை கொண்ட பேனாவால் விடைகளை தெளிவாக எழுத வேண்டும். ஸோ ஆன்சர்ஸ் மஸ்ட் பி லெஜிபிளி ரிட்டன் ஐதர் இன் ப்ளூ ஆர் பிளாக் இன்க் பென், பட் இட் இஸ் பெட்டர் டு ரைட் இன் ப்ளூ பென் மை டியர் சில்ட்ரன். ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். விடைத்தாளில் நீளம் அல்லது கருப்புமை கொண்ட பெண்ணாவால் விடைகளை எழுத வேண்டும். விடைத்தாளில் எழுதாத பக்கங்களில்
குறிக்கோடு இட வேண்டும். தட் இஸ் கிராஸ் த அன்ரிட்டன் பேஜஸ். நீங்க எழுதுற பேஜஸ் வந்து எழுதாத பேஜஸ் வந்து நீங்க கிராஸ் பண்ணிடணும். அதாவது தட் யூ ஆர் நாட் ரிட்டன், நீங்க எழுதாத பக்கம்ட்டு குறிக்கோடிட்டு இட வேண்டும். ஸோ கேன்சல் ஸ்ட்ரோக் பண்ணும், அதாவது எது எது எழுதலையோ ஸ்பேஸ் காலியாக இருக்கும்போது அதை ஒரு கோடு போட்டு நீங்கள் அதை காட்டணும். அப்படியே லெஃப்ட் பிளாங்காக விடக்கூடாது, ஃபுல்லாக அதை ஒரு கோடு போடணும். தீஸ் ஆர் த மேஜர் பாயிண்ட்ஸ் தட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ரிலீஸிங் தட் டூஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் கேன் பி டன் டு பி டன் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இஸ் டோன்ட், அதாவது செய்யக்கூடாதவை ஃபார் த கேண்டிடேட்ஸ். அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் லைன் பார்ப்போம். ஸோ டோன்ட்ஸ் எழுதுபவர், தேர்வு எழுதுபவர் செய்யக்கூடாதவை என்னென்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன், விடைத்தாள் வினாத்தாளில் எந்தவித குறியீடும் இருக்கக்கூடாது. நோ மார்க்கிங் இன் த கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பரில் நீங்கள் எந்த விதமான மார்க்கிங்ஸும் எழுதக்கூடாது. அதாவது ஆன்சர்ஸோ ஆப்ஷன்ஸோ இல்லை ரஃப் ஏதாவது எழுதுறது கேல்குலேஷன்ஸ் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் டு பி மென்ஷன்ட் இன் த காலம் விச் இஸ் ப்ரொவைடட் இன் த கொஷின் பேப்பர். ஸோ அதை மட்டும்தான் எழுதணும். அதர் தென் தட் யூ ஷுட் நாட் ரைட் எனி திங் ஆன் யுவர் கொஷின் பேப்பர். ஸோ வினாத்தாளில் எந்த விதமான குறியீடும் இருக்கக்கூடாது. நோ மார்க்கிங் இன் த கொஷின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் விடைத்தாளை சேதப்படுத்தக்கூடாது. ஸோ டோன்ட் டேமேஜ் த ஆன்சர் பேப்பர். ஸோ விடைத்தாளை சேதப்படுத்தக்கூடாது. டோன்ட் டேமேஜ் த ஆன்சர் பேப்பர். ஆன்சர் ஷேப் பேப்பர் ஷுட் நாட் கெட் டேமேஜ். ஸோ வைல் ரைட்டிங் த ஆன்சர்ஸ் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யார் ஆன்சர் ஷீட். ஸோ சேதப்படுத்தக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் மற்றும் பெயர் எழுதக்கூடாது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை சில்ட்ரன். டோன்ட் ரைட் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் இன் எனி பேஜ் ஆஃப் த ஆன்சர் புக். விடைத்தாளில் எந்த ஒரு பக்கத்திலும் தேர்வு எண் மற்றும் தேர்வு பெயர் உங்களுடைய பெயரோ அதெல்லாம் எழுத ரைட் யுவர் நேம் ரிஜிஸ்டர் நம்பர் இன் எனி பேஜ் ஆஃப் த ஆன்சர் ஷீட். ஸோ லெட் இஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். வண்ண கலர் கொண்ட பேனா பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ டு நாட் ரைட் வித் ஸ்கெச் ஆர் கலர் பென்சில்ஸ். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறான்ட்டு நீங்கள் வந்து கலர் பென்சிலோ இல்லை ஸ்கெட்சோ எடுத்து நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இட் ஷுட் நாட் பி அட்வைசபிள் அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் அலவுட் ஃபார் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். வண்ண கலர் கொண்ட பேனா மற்றும் பென்சில் எதையும் பயன்படுத்தக்கூடாது. டோன்ட் ரைட் வித் ஸ்கெட்ச் ஆர் கலர் பென்சில்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் விடைத்தாள் கோட்டின் இடது ஓரத்தில் எழுதக்கூடாது. டோன்ட் ரைட் ஆன் த லெஃப்ட் மார்ஜின். விடைத்தாளின் கோட்டின் இடது ஓரத்தில் டு நாட் ரைட் ஆன் த லெஃப்ட் மார்ஜின். அதாவது விடைத்தாள் கோட்டு இருக்கிற லெஃப்ட் மார்ஜினில் நீங்கள் எதையும் எழுதக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. அதில் இருக்கிற பேப்பர்ஸை டேர் பண்ணக்கூடாது, அதில் இருந்து எடுக்கவும் கூடாது. ஸோ விடைத்தாள் புத்தகத்தின் எந்த தாளையும் கிழிக்கவோ நீக்கவோ கூடாது. டு நாட் டேர் ஸ்ட்ரோக் ரிமூவ் எனி பேஜ் ஃப்ரம் த ஆன்சர் புக். ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட். விடைத்தாளில் இருக்கிற புக்ஸில் பேப்பர் எழுதலைனாலோ இல்லை நீங்கள் அதை எழுதாமல் விட்டு தப்பாக எழுதிட்டோனோ அந்த பேப்பரை கிழிக்கிறதோ அல்லது அந்த பேப்பர்ஸை நீங்கள் மடித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதும் தட் இஸ் நாட் அட் ஆல் அலவுட். ஸோ யூ ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட் அண்ட் யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங்லி ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ டு நாட் டேர் ஆர் ரிமூவ் எனி பேஜ் ஃப்ரம் த ஆன்சர் புக். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளையும் அடித்தல் கூடாது. ஸோ டு நாட் ஸ்ட்ரைக் மோர் தென் ஒன் ஸ்ட்ரோக் ஆல் கரெக்ட் ஆன்சர்ஸ் ரிட்டன் இன் த ஆன்சர் புக். விடைத்தாளில் எழுதிய ஒன்றுக்கு மேற்பட்ட அனைத்து சரியான விடைகளும் அடித்தல் கூடாது. டு நாட் ஸ்ட்ரைக் மோர் தென் ஒன் ஆர் ஆல் கரெக்ட் ஆன்சர் ரிட்டன் இன் த ஆன்சர் புக். நெக்ஸ்ட் ஒன், வித் திஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திருமலா மேக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஃபார்வர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் சேனல். And I wish you all success in your examination and subscribe to Thirumala Max YouTube channel for more exam updates, my dear children. Thank you.